ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதகைடெக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த உலகத்தையே கட்டி ஆண்ட ஒரு மிகப்பெரிய பேரரசரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் பேர் தான் ஜெங்கிஸ் கான். அதாவது ஜெங்கிஸ் கான் உலகத்தில் உள்ள இரண்டாவது மிகப்பெரிய பேரரசர் தான் இந்த ஜெங்கிஸ் கான். அதாவது சரியாக சொல்லப்போனோம் அப்படின்னு சொன்னால், 1279 ஜப்பான் கிழக்கிலிருந்து ஹங்கேரி நிலப்பகுதி வரைக்கும் அதாவது 16% நிலப்பரப்பை கட்டி ஆண்டவர் தான் இந்த ஜெங்கிஸ் கான். 1162 வருடம் ஓனா நதிக்கரையில் பிறந்தவர் தான் இந்த தேமுஜின். அதாவது செங்கிஸ்கான் அப்படிங்கிறவர் தேமுஜிங்கிற பேரில் வந்து பிறக்கிறாரு. அவர் பிறக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவர் கையில் வந்து ஒரு ரத்த கட்டி வந்து இருக்குது. அந்த ரத்த கட்டியை பார்த்துட்டு அவங்க அம்மா யசுவை பயந்துட்டு ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த மந்திரவாதி சொல்கிறாங்க, இதை பார்த்து நீ பயப்படாத, இந்த குழந்தை வந்து இந்த உலகையே கட்டியால் போகுது, அதுக்கான அறிகுறி தான் இந்த ரத்த கட்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட யசுவைக்கு ரொம்ப சந்தோஷம். ஆகா, நம்ம மயம் வந்து இவ்வளோ பெரிய ஆளாக வரப்போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக காலங்கள் கடக்க ஆரம்பிக்குது. தேமுஜின் வளர்றாரு செங்கிஸ்கான்ங்கிற பேரில். அவர் வளரும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தன்னுடைய 14வது வயதில் வந்து தன்னுடைய சகோதரன், அதாவது கூட பிறந்த ஒரு சகோதரனை வந்து ஒரு மீன் வந்து அதிகமாக சாப்பிட்டுட்டான் வச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து கொன்றுறாரு. அதாவது தன்னோட சொந்த தம்பியவே வந்து இவர் வந்து கொன்றுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்க இனக்குழுக்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக இணைச்சி சிதறி கடந்த இந்த மங்கோலிய நாட்டை வந்து இவரின் கீழே வந்து கொண்டு வர்றாரு. அதாவது ஆயிரக்கணக்கான இனக்குழுக்கள் இருக்கிற அந்த மங்கோலிய நாட்டில் வந்து ஒற்றை தலைமையின் கீழே வந்து இவர் கொண்டு வர்றாரு. இதுக்கு இடையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இவருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இவங்க அம்மா யசுகை வந்து ஒரு ஏற்பாடு செய்கிறாங்க. அப்படி செய்யும்போது இவருக்கு பார்த்த பொண்ணோட பேர் தான் போர்சே. அதாவது இவங்க வந்து தன்னுடைய 16வது வயதில் வந்து இந்த போர்சேங்கிற ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் செஞ்சுக்கிறாங்க. கல்யாணம் செஞ்சுக்கிட்டு அவங்க கூட தேனிலவுக்கு கிளம்புறாங்க. அப்படி கிளம்பி போகும்போது எதிர்தரப்பு கூட்டத்தில் இருக்க ஒரு தலைவன் வந்து இவரோட மனைவியை வந்து கடத்திக்கிட்டு அங்கேருந்து கூட்டி போயிடுறான். அப்படி கூட்டி போகும்போது செங்கிஸ்கான் வந்து ரொம்ப மன உளைச்சல் ஆகிறாரு. அதாவது மங்கோலியாவோட சட்டப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து மனைவியை கடத்திக்கிட்டு போகிறது வந்து ஒரு மிகப்பெரிய அவமானமாக வந்து கருதப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தன்னுடைய நண்பர் ஜமுக்காவை கூட்டிக்கிட்டு தன்னுடைய மனைவியை மீட்கிறதுக்காக கிளம்பி போகிறாரு செங்கிஸ்கான். அப்படி கிளம்பி போகும்போது அவர் கடைசியாக அங்கே சண்டையிட்டு அவர்கிட்டேருந்து தன்னுடைய மனைவியை வந்து வீட்டுக்கிட்டு கொண்டு வர்றாரு. அப்படி கொண்டு வரும்போது தன்னுடைய மனைவி வந்து கர்ப்பமாக இருக்காங்க. அதாவது அந்த இனக்குழுவோட தலைவரால் இவங்க வந்து கர்ப்பமாகறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியை வந்து கூட்டிக்கிட்டு தன் நாட்டுக்கே திரும்பிடுறாரு. இப்படி இருந்த செங்கிஸ்கானுக்கு 4 வருடம் வந்து 4 ஆண் குழந்தைகளை வந்து பிறக்குது. இது பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இவர் கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டை வந்து விரிவுபடுத்த ஆரம்பிக்கிறார். அப்படி விரிவுபடுத்தும் போது பார்த்திங்கன்னா, கிழக்கில் ஜப்பான்லேருந்து ஐரோப்பா அதாவது ஹங்கேரி வரைக்கும் கிட்டத்தட்ட 16% நிலப்பரப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிட்டு போகிறாரு. அப்படி போகும்போது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், ஏகப்பட்ட தடைகள்லாம் இடையில் வருது. அதையெல்லாம் மீறி இவருடைய வித்தியாசமான போர் யுக்திகளால் ஒவ்வொரு நிலப்பரப்பாக இவர் வந்து கைப்பற்றிட்டு போகிறாரு. அதில் முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கொஞ்சமாக முன்னேறி போகும்போது அந்த காலகட்டங்களில் சீனா ரஷ்யாவை வந்து யாராலையும் வீழ்த்த முடியாத ஒரு நாடாக இருந்திருக்கு. அப்படிப்பட்ட அந்த இரண்டு நாடுகளையுமே வந்து இவருடைய வித்தியாசமான போர் யுக்திகளால் அந்த நாடுகளை ஜெயிச்சு முன்னேறி போய்கிட்டே இருக்கார். அப்படி போகும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு இடத்துல வந்து இந்தியாவை நம்ம ஏன் பிடிக்கக்கூடாது அப்படின்னு இவருக்கு ஒரு யோசனை வருது. வரும்போது பார்த்தீங்கன்னா, இமயமலைக்கு பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு ஒரு தளபதியை கூப்பிட்டு கேட்டிருக்காரு, இந்த மலைக்கு பின்னால் என்ன இருக்குது, வா நம்ம அந்த நாட்டையும் போய் பிடிப்போம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த தளபதி சொல்லியிருக்காரு, இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம இந்த நாடு வேணாம், நம்ம பக்கத்தில் இருக்க ஆப்கானிஸ்தானை பிடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஆப்கானிஸ்தானை பிடிக்கலான்னு ஒரு தூதரை கூப்பிட்டு, ஒரு 3 தூதரை கூப்பிட்டு, நீ வந்து அந்த நாட்டுக்கு போய் பேசு, இந்த மாதிரி நான் வந்து அந்த நாட்டை வந்து பிடிக்க போகிறேன், சமாதானமாக போகிறதா இல்லை சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு பேசு அப்படின்னு அனுப்பியிருக்காரு. அப்படி அனுப்பும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஆப்கானிஸ்தானில் இருக்க கவர்னர் வந்து இந்த 3 தூதர்களை பிடிச்சி கழுத்தை வெட்டி கொன்றுறாரு. அப்படி கொல்லும்போது செங்கிஸ்கானுக்கு பயங்கர கோபம் வருது. ஏன்னா நம்ம சமாதானம் பேசுறதுக்கு தானே அமிச்சோம், எதுக்கு இந்த கவர்னர் வந்து நம்ம படை வீரர்களை வந்து கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபப்பட்டு, இனிமேல் நான் உங்க கூட சண்டை போட மாட்டேன், உன் நாட்டே இல்லாமல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டை வந்து தாக்குதல் நடத்துகிறாரு. அப்படி நடத்தும்போது பார்த்தீங்க அப்படின்னா, பல லட்சக்கணக்கான மக்களை வந்து இவர் கொல்றாரு. கொள்றாருன்னா மக்களை மட்டும் கொல்ல மாட்டார், போகிற வழியில் இருக்க ரோடு, டேமு, ஆறு, இந்த மாதிரி அடிப்படை வசதிகள் இருக்க எந்த ஒரு இடத்தையுமே வந்து இவர் வந்து விட்டு வைக்க மாட்டார். எல்லாத்தையுமே வந்து சிதைச்சி சின்னாபின்னம் பண்ணிடுவார்.
இவர் மேலே மக்களுக்கு பயம் வரணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் இவர் வந்து இவ்வளவும் செஞ்சுருக்காரு. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இவர் மேலே மக்களுக்கு எவ்வளோ பயம் இருக்குதுன்னு, ஒரு இடத்துல இவர் வந்து சண்டை போட்டு முன்னேறி போய்கிட்டு இருக்கும்போது அந்த கிராமத்தில் வந்து யாருமே இல்லை. ஏன்னா அந்த கிராமத்தில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன் படை வீரர்களை கூப்பிட்டு இவங்களாம் எங்கே இருக்காங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த படை வீரர்களை போய் தேடி பார்த்துட்டு பயவுல யாருமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் வந்து சொல்லியிருக்காங்க, யாருமே இல்லை, எங்கே போனாங்க தெரியலை அப்படின்ட்டு இருக்காங்க. இவரும் போய் தேடி பார்த்துருக்காரு. பார்த்தா அங்கே ஒரு மசூதியில் வந்து அந்த கிராமத்து மக்கள் எல்லாருமே ஒளிஞ்சிருந்துருக்காங்க. ஏன் ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டால், செங்கிஸ்கானோட கையில் வந்து பெண்கள் வந்து மாட்டினாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து ரொம்ப கொடூரமாக வந்து இவர் வந்து கொலை செஞ்சிருவார். அது மட்டும் இல்லாமல் பாலியல் தொந்தரவும் இவர் வந்து செஞ்சுருக்காரு தன் படை வீரர்களை வச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து தன்னுடைய மனைவிகளை வந்து கஷ்டங்களை அனுபவிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த கணவன்மார்கள் எல்லாருமே மனைவியை வந்து கழுத்தை நெரிச்சே கொண்டிருக்காங்க. இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இவர் எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான மன்னனாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி. இப்படி இருந்த செங்கிஸ்கானோட வாழ்க்கையில் போர் வெற்றிகள் அப்படின்னு சொன்னால் ஒரு மூணு வெற்றியை வந்து பெரிய வெற்றியாக சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னால், 1209 மேற்கு சியா வம்சத்தை தோற்கடித்தது இவருடைய மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் 1218 காரா கிட்டோன் கானடே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த வந்து வெற்றி பெறாரு. அதுக்கடுத்து 1221 குவாரஸ்மியன் அப்படிங்கிற ஒரு வெற்றியும் வந்து இவருடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது. இப்படிலாம் வெற்றி பெற்று போன இந்த செங்கிஸ்கான் இவருடைய ஆட்சியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெண்கள் கடத்துறதை வந்து ஒரு குற்றமாக வந்து அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து இவர் வந்து சொந்தமாகவே வந்து போஸ்டல் சர்வீஸ், அதாவது அப்படின்னா தபால் துறையை வந்து இவர் வந்து சொந்தமாகவே வச்சு நடத்தியிருந்திருக்காரு. அதாவது மக்களுக்கு வந்து போக்குவரத்து வசதி இருக்கணும், அதாவது செய்திகளை வந்து பரிமாறிக்கொள்ள ஒரு போக்குவரத்து வசதி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தமாக செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருடைய வம்சாவளிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவருக்கு வந்து கிட்டத்தட்ட 500 மனைவிகளுக்கு மேல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைகள்னு சொல்லிட்டு பார்த்தா பல லட்சம் குழந்தைகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே வந்து இவருக்கு வந்து 4 குழந்தைகள், அதாவது போர்ட்டிய மூலமாக பிறந்த அந்த 4 குழந்தைகள் தான் வந்து இவருக்கு அப்புறம் இவருடைய வம்சத்தை வந்து ஆண்டிருக்காங்க, அதாவது இவருடைய அரசியல் பேரரசை வந்து ஆண்டிருக்காங்க. பெண்களுக்கு வந்து சம உரிமை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இவருடைய ஆட்சி காலத்தில் வந்து மத சுதந்திரமும் வந்து அதிகமாக இருந்திருக்கு. அதாவது அங்கே இருந்த மத குருமார்கள் அவர்களுக்கெல்லாமே வந்து வரி விலக்கெல்லாம் வந்து கொடுத்துருந்துருக்காரு இந்த செங்கிஸ்கான். இப்படிலாம் இருந்த செங்கிஸ்கான் தன்னுடைய வாழ்நாளில் மொத்தம் 40 மில்லியன் மக்களை கொன்றதாக சொல்கிறாங்க. இறுதியாக தன்னுடைய 60வது வயதில் வந்து இவங்க வந்து இறந்துடுறாங்க. அது எப்படி அப்படின்னா, ஒரு இளவரசியோட உடலுறவு கொள்ளும்போது அந்த இளவரசி வந்து தான் வச்சுருந்த ஒரு கூர்மையான ஆயுதத்தை வச்சு குத்தி கொன்றதாக சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, இவர் வந்து குதிரையில் வேகமாக போய்கிட்டு இருக்கும்போது அதுலேருந்து கீழே விழுந்து இறந்ததாகவும் சொல்கிறாங்க. எது உண்மையோ, ஆனால் இவர் இறந்தது மட்டும் உண்மை தான். கடைசியாக இவரை இறந்ததுக்கப்புறம் இவருடைய உடம்பை வந்து ஒரு இடத்துல புதைச்சி வச்சுட்டு அந்த பக்கம் வந்து ஓனா நதியை வந்து திருப்பி விட்டதாக சொல்கிறாங்க. அது எதுக்குன்னா, இவருடைய உடம்பை வந்து இவர் இறந்ததுக்கப்புறம் வந்து யாரும் எதுவும் செஞ்சிடக்கூடாது, அதாவது தான் உடம்பை வந்து யாரும் அசிங்கப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி செஞ்சதாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இறுதிச் சடங்கில் பங்கேற்ற அனைவரையும் வந்து இவருடைய வம்சாவளியர் வந்து கொன்னுட்டதாகவும் சொல்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.